வேளாண் விரோத சட்டங்களையும் மக்களுக்கு எதிரான அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டத்தையும் திரும்ப பெற வலியுறுத்தி கடந்த 37 நாட்களாக புதுடில்லியில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் குடும்பத்தோடு ஒன்று கூடி இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய பிஜேபி அரசாங்கம் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்பதற்கு பதிலாக திசை திருப்பக்கூடிய பல்வேறு மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் இழுத்தடிக்கக்கூடிய நடவடிக்கையில் அது தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. எனவே மத்திய அரசாங்கம் வரக்கூடிய ஜனவரி மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் இந்த வேளாண் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், மின்சார திருத்த மசோதா 2020 திரும்பப் பெற வேண்டும், அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம் 2020 திரும்பப் பெற வேண்டும் என்கிற இந்த மிக முக்கியமான கோரிக்கையின் மீது முடிவுக்கு வரக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை என்பது அமைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு நாடு முழுவதும் போராட்டத்தை தீவிரப்படுத்துவது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் தலைநகர் சென்னையில் வரக்கூடிய ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 4ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் சங்கங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்று அந்த சட்டங்களை திரும்பப் பெறவில்லை என்று சொன்னால் 6ஆம் தேதி காலை 10 மணி முதல் சென்னையில் சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து வரக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவினரும் பங்கேற்கக்கூடிய தொடர் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவதென்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தமிழ்நாடு குழு அறிவித்திருக்கிறது. எப்படி டெல்லியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்திற்கு டெல்லி வாழ் மக்களும் ஹரியானா மாநில மக்களும் அல்லது இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பேராதரவை அளித்து அந்த போராட்டம் தொடர்ச்சியாக தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கு தங்களுடைய எல்லா விதமான உதவிகளையும் ஒத்துழைப்பையும் நல்கி கொண்டிருக்கிறார்களோ, அதை போல சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான போராட்டத்திற்கும் சென்னை வாழ்வுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய சகல பகுதி மக்களும் அனைத்து துறை சார்ந்த நண்பர்களும் தங்களுடைய எல்லா விதமான உதவிகளையும் பொருள் உதவிகள் பேராதரவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நேரடியாக அந்த போராட்டத்தில் பங்கேற்பது என்கிற முறையில் தம் ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நிற்கிறது என்ற நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நான் வேண்டி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த போராட்டம் டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஒரு உத்வேகத்தையும் பேராதரவையும் அளிக்கக்கூடிய வகையில் அது அமையும். தமிழ்நாடு முழுவதிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். காவல்துறை தஞ்சாவூரில் நடைபெற்ற போராட்டத்தையே ஒடுக்குவதற்கும் அந்த பொதுக்கூட்டத்தை சீரழிப்பதற்கும் கடுமையான பல நடவடிக்கைகளை தடை உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். ஆகவே சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய போராட்டத்திற்கும் காவல்துறை ஒருவேளை அனுமதி மறுக்குமானால் தடையை மீறி அந்த காத்திருக்கும் போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஒருவேளை அதையும் மீறி காவல்துறையை ஏவி காவல்துறையை குவித்து போராடுகிற விவசாயிகளை போராட்டத்துக்கு வரக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு கைது முயற்சியிலே தமிழ்நாடு காவல்துறை ஈடுபடுமானால் கைது செய்தாலும் அவர்களை எங்கே போய் வைத்தாலும் அங்கே அந்த இடத்தில் காத்திருக்கும் போராட்டத்தை தொடர்வது என்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்திருக்கிறது. போராட்டத்தை வெளியிலே நடத்துவதா உள்ளே நடத்துவதா என்பது மட்டும்தான் பிரச்சனையை தவிர போராட்டத்தை தடுப்பதற்கு எந்த விதத்திலும் அனுமதிப்பதில்லை என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே டெல்லி விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு ஆதரவாகவும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கக்கூடிய வகையிலேயும் சட்டத்தை ஆதரித்திருக்கிற அதிமுக அரசாங்கத்துக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையிலேயும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த காத்திருக்கும் போராட்டத்திற்கு உங்களுடைய பேராதரவை நல்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.